हेलो फ्रेंड्स वेलकम टू तेनस किचन इनकी नाम एल्लोरुक्कुमे फेवरेट आना मुरुक्कु एप्पडी पण्रदुन्नु पाक्कलाम मुरुक्कु पण्रदुक्कु अरै किलो अरिसियै नल्ला वाश पण्णि 3 मणि नेरम ऊर वेच्चिरुंग नल्ला ऊर्नदुक्कु अप्पुरम नाम ग्रैंडर्ल पोट्टु आट्टिक्कलाम 10 வரமிளகாவை மிக்ஸில பவுடர் பண்ணிக்கங்க பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம் அரைச்ச பேஸ்ட் மாவுல ஆட் பண்ணிக்கங்க நம்ம அப்படியே ரெட் chili ஆட் பண்ணோனா மாவுல ஈக்குவலா மிக்ஸ் ஆகாது இந்த மாதிரி மிக்ஸ் பண்றதனால நம்ம முறுக்கோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ பொட்டுக்கடலை எடுத்துக்கங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலையை மிக்ஸில பவுடர் பண்ணி சல்லடைச்சி யூஸ் பண்ணிக்கங்க முறுக்குக்கு பொட்டுக்கடலையை நம்ம சல்லடைச்சி தான் யூஸ் பண்ணனும் கட்டிக்கட்டியா இருக்கிற பொட்டுக்கடலையை திரும்பவும் மிக்ஸில பவுடர் பண்ணி சல்லடைச்சி யூஸ் பண்ணிக்கங்க நம்மளோட பொட்டுக்கடலை மாவு ரெடி ஆயிருச்சு மாவுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க முறுக்கு செய்யிறதுக்கு மாவை நைஸா தான் ஆட்டணும் நம்மளோட மாவு ரெடி ஆயிருச்சு ஒரு பாத்திரத்துல மாத்திக்கங்க 1.5 டேபிள்ஸ்பூன் எள்ளு 1 டேபிள்ஸ்பூன் ஓமம் ரெண்டையுமே தண்ணில நல்லா வாஷ் பண்ணி ஸ்ட்ரைனர்ல வடிகட்டி எடுத்துக்கங்க தண்ணி வடிகட்டனதுக்கு அப்புறம் நாம இத மாவுல சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை மாவை நம்ம ஆட்டி வச்ச மாவுல சேர்த்துக்கங்க 1 டீஸ்பூன் பெருங்காயத் தூளை தண்ணில மிக்ஸ் பண்ணி நாம இந்த மாவுல ஆட் பண்ணிக்கலாம் தண்ணில மிக்ஸ் பண்ணி சேர்த்தோம்னா ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆயிடும் முறுக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மாவு நல்லா சாஃப்ட் ஆகற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க 4 டேபிள்ஸ்பூன் வெண்ணெயை உருக்கி மாவுல ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்றதனால நம்மளோட முறுக்கு சாஃப்ட்டாவும் கிறிஸ்பியாவும் டேஸ்டாவும் இருக்கும் முறுக்கு பண்றதுக்கு கடாயில எண்ணெயை ஹீட் பண்ணிக்கங்க நம்மளோட முறுக்கு மாவு ரெடி ஆயிருச்சு பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு கரண்டி எண்ணெயை சுட சுட மாவுல ஆட் பண்ணி பிசைஞ்சுக்குங்க சூடான எண்ணெயை மாவுல ஆட் பண்ணி மிக்ஸ் பண்றதனால நம்மளோட முறுக்கோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நம்மளோட முறுக்கு மாவு ரெடி ஆயிருச்சு கொஞ்சமா எடுத்து பிடியில ஆட் பண்ணிக்கங்க நிறையா ஆட் பண்ணாதீங்க புளியிறதுக்கு கஷ்டமா இருக்கும் கரண்டியை திருப்பி வெச்சி இந்த மாதிரி புளிஞ்சிக்குங்க processor ரிபீட் பண்ணிக்கங்க நம்மளோட முறுக்கு மாவு எல்லாத்தையும் முறுக்கு புளிஞ்சி எடுத்துக்குங்க கடையில வாங்கி குடுக்குறதோட இந்த மாதிரி வீட்ல செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளோட ஹெல்த்துக்கு நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது கோல்டன் கலர் ஆகற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க ஃப்ரை பண்ணி ஆறனதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வெச்சிருங்க ஸ்பைசி அண்ட் கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆயிருச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேனூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்